ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமர்விஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கனாக்க, சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா சேரன் எக்ஸ்பிரஸில் கிளம்புறோம். ட்ராவல் வந்து செம்மையாக இருந்துச்சு. கோயம்புத்தூர் வந்து மார்னிங் வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே வந்து ஒரு சின்ன ஹோட்டலில் ரூம் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டோம். மேட்டுப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்ததுனால ஒரு டாடாஸ்மேன் வந்து ஒருத்தருக்கு பர 200 அந்த மாதிரி பேசிட்டு, நாங்கள் 4 பேர் போனதுனால 800 கொடுத்துட்டு காரில் போயிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க வேறு லெவல் கிளைமேட்டாக இருந்துச்சு. நம்ம ஊட்டி வந்து ஆஃப்டர்நூன் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா காட்டேஜ் மாதிரி ஒன்று புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா 2500 4 பேருக்கு. அவங்க எக்ஸ்ட்ரா பெட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னாக்க ஊட்டி வந்துட்டோம். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டு இதில் ஒரு இடத்துல வந்து ஒரு ரூம் காட்டேஜ் மாதிரி தான் நல்லாயிருக்கு. ஊட்டி மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கமாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. கிளைமேட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மாறிக்கே வருது. நம்ம பார்க்கலாம். இதுதாங்க நம்ம புக் பண்ண காட்டேஜ், ஹெரிட்டேஜ் லைன்ஸ் ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. பழைய காலத்தில் இருந்த பில்டிங் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டிசைனில் இருக்குது, நல்லாயிருக்கு. ஒரு நாங்கள் 4 பேர் போனதுனால 2500. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா பெட் போட்டு 4 பேர் வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கர்நாடகா பாலிட்டிக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் வரோம். வாங்க வாங்க போகலாம். ஈவினிங் வந்து நம்ம ரூம் எல்லாம் அப்படியே சுத்தி பார்த்துட்டோம். இப்ப ரூம் பக்கமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் செடி மரம் ஃப்ளவர் எல்லாம் சூப்பரா இருக்கு. கிளைமேட் வேற லெவல்ல இருக்கிறதுனால வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கர்நாடகா பார்த்து வந்து கிளம்பி போகிறோம். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமரா. இப்போ நான் எங்கே இருக்கேன், ஊட்டியில் இருக்கேன். ஊட்டியில் வந்து இப்போ கர்நாடகா பார்த்துக்கு போகிறோம். செம்ம கிளைமேட்டாக இருக்குது. நீங்களும் அந்த கிளைமேட்டை பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்டேட்ஸை உங்களுக்கு ஊட்டியில் எப்படி இருக்குது, கிளைமேட் மழை வந்தா. இப்போ வந்து சாரல் மலையாக இருக்குது, வெயிலும் வருது, சாரல் மலை பனி எல்லாமே இருக்குது, வேறு லெவல் கிளைமேட்டாக இருக்குது. இப்போ வந்து கர்நாடகா பார்க் போகிறோம். அங்கே போயிட்டு ஃபுல் அப்டேட் போகிறோம், பாருங்கள். கர்நாடகா பார்க் போகிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு ஆட்டோ பேசிட்டோம். ஆட்டோ பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்க்கு போகிறதுக்கு 200 ரூபீஸு 4 பேருக்கு. அங்கே போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஊட்டி ட்ரெயின் பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம அந்த ட்ரெயினில் தான் வரதா பிளான் பண்ணோம், பட் ஆனால் முடியல. இப்போ ஊட்டி ட்ரெயின் பார்க்க தான் முடிஞ்சிச்சு. சூப்பராக இருக்குது, சின்ன மினி டாய் ட்ரெயின் மாதிரி அழகாக இருக்குது. இப்போது போட் ஹவுஸ் இருக்குது, பட் ஆனால் நம்ம போட்டில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நம்ம வந்து டேரெக்டாக கர்நாடகா பார்க்குக்கே போயிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, ஸோ அதனால் வந்து டேரெக்டாக அங்கேவே போகிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா குதிரை எல்லாமே இருந்துச்சு. நம்ம சவாரி செய்யணாக்கா அதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுத்துட்டு சவாரி செய்யலாம். இப்போ கர்நாடகா பார்க் வந்துட்டோம். இந்த பார்க் பார்த்திங்கனாக்க கர்நாடகாவோட கவர்மெண்ட் இது. அது வந்து அந்த கவர்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ் தான் இங்கே வந்து போகுது. அந்த கவர்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லாவே வந்து கர்நாடகா பார்க்குள்ளே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 30 ரூபீஸு, 3-4 பேருக்கு பார்த்திங்கன்னா 120 ரூபீஸு. ஓகேவாக இருக்குது, உள்ளே சுற்றி பார்க்குற அளவுக்கு நல்லாயிருக்கு. அமௌண்ட்டு வந்து டீசெண்டான அமௌண்ட்டாக தான் இருக்குது. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரலாக செம்மையாக இருக்குது. உள்ளே சின்னதாக ஃபால்ஸ் மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே கலர் கலர் மீன் இருக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு இருக்குது. நல்லா புல்லில் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கங்கே குகை மாதிரி உள்ளே ஃபோட்டோ எடுக்கலாம், குகை குள்ளே போய் அந்த மாதிரி புல்லுலேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். சின்னதாக ஃபால்ஸு, டேம்லேருந்து குதிக்கிற மாதிரி கீழே கலர் கலர் மீன் இருக்குது. இது அவுரா பிரிட்ஜ் மாதிரி பெருசாக கட்டி வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா எங்கேயோ வந்து விசிட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது கர்நாடகா பார்க்கும். இது பாருங்கள், கண்ணல் மாதிரி அப்படியே உள்ள ரெண்டு பக்கம் புல் நடுவில் போகிற மாதிரி சூப்பராக இருக்குது. கர்நாடகா பார்க்கில் வந்து அவ்வளோதான், சுற்றி பார்த்துட்டு கிளம்ப போகிறோம். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா நம்ம சுட சுட எல்லாமே வாங்கிக்கணும்.
ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குதுனால சுட சுட ஸ்பைஸியாக எல்லாமே வாங்கிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம் எப்படி சுத்த போகிறோம் அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் டே ட்ரிப் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, விஷுவலாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு ஆட்டோ பேசிட்டு டீ தொட்டப்பேட்டா டீ ஃபேக்ட்ரி போயிட்டு அங்கே வந்து சுற்றி பார்க்கலான்னு போகிறோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைமேட் ஓவராக இருந்துச்சு, நம்மளால் தூங்கவே முடியல. ஓவர் கிளைமேட்டு, ஸ்வெட்டரு, கம்பளி, பெட்ஷீட் எது போட்டாலும் நம்மளால் வந்து கண்ட்ரோலே பண்ணணும், அந்தளவுக்கு குளிராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோ பேசிட்டு வந்து ஒரு அந்த இடம்லாம் சுற்றி காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 600 வந்து பேசிட்டு வந்தோம். இப்போ ஈகிள் அட்வான்டேஜர் வந்து ட்ரை பண்ண போகிறோம், ஒருத்தருக்கு வந்து 500. இது வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மொத்த ஊட்டியோட சிட்டி ஓவராலே தெரியுது இந்த இடத்துல வந்து ரெண்டு பார்த்தா. இதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட், சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி உள்ளே போகிறோம். டீ ஃபேக்ட்ரி உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே மேனுவலாக எப்படி டீ தயாரிக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து விஷுவலாக வந்து அப்படியே தெரியுது. இதுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 10 ருபீஸ் ஒர்த்து தான். உள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி பேன் கட்டுறாங்க, ஏன்னா நம்ம ஏதாவது வந்து திங்ஸ் ப்ராடக்ட் வாங்கணுனாக்க அது ஸ்கேன் பண்ணி இந்த இது மூலிமா தான் பில்லு போடுறாங்க. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் ஒருத்தருக்கு. நாங்கள் 4 பேர் போனோம், 40 ருபீஸ். உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், டீ எல்லாம் வந்து உள்ளே ரெடி பண்ணி இந்த மிஷினில் உள்ளே கொட்டிட்டு மேலே வந்து எப்படி டீ வந்து தயாரிக்கிறாங்கன்றது வந்து இந்த இலையை போயிட்டு எப்படி எப்படி சர்க்குலேஷன் ஆகுதோ அது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நான் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன், அதை வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டீ எப்படி தயாரிக்கிறாங்க அந்த இது வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன். ஏன்னா இது வந்து ஷார்ட்டாக வந்து நான் முடிக்கிறேன் இந்த இதை மட்டும். ஒரு டீ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு டீ. இந்த டீ குடிச்சிட்டு நம்ம குடிச்சிருந்தால் வந்து நம்ம டீ பேக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு 1/2 kg வந்து 200-180 அந்த மாதிரி இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து டீ வாங்கிக்கலாம். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நாம் வந்து ஏலக்காய், மசாலா டீ இன்னும் நிறையா இருக்குது. நம்ம ஃப்ளேவர் ஆளுக்கு ஒன்று வாங்கிக்கிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. ஒன்று வந்து 200-180 அந்த மாதிரி இருக்குது. ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி வந்து டீ தூள் வந்து டிஃபர் ஆகுது. அப்புறம் பக்கமே பார்த்திங்கனாக்கா தைலம் வந்து விற்கிறாங்க, தைலம் மசாஜ் ஆயில் அந்த மாதிரி விற்கிறாங்க. நமக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம அதுவும் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறோம். சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே பார்த்தா மேனுவலாக அப்படியே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வந்து அது வந்து மேனுஃபேக்சர் தயாரிக்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஒரு பைப்லேருந்து சாக்லேட் அப்படியே வருது, அதை வந்து ஒரு ட்ரேயில் போட்டு வந்து செம்மையாக இது எதோ பண்ணுறாங்க. உள்ளே வந்து அது கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க, உள்ளெல்லாம் டஸ்ட்டெல்லாம் அது மாதிரி போகக்கூடாதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து சேலும் பண்ணுறாங்க சாக்லேட்ஸ் எல்லாம், வெளியே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க. வேறு லெவலில் இருக்குது எல்லாமே சாக்லேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு, நமக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து தேவைப்படுற ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் அது அதுன்னு வாங்கிட்டோம். நம்ம கையில் கண்டிக்கிற பேண்ட் வச்சு தான் ஸ்கேன் பண்ணி பில்லு போடுறாங்க. ஒருத்தருக்கு இவ்வளோ எத்தனை ஃப்ளேவர் அந்த மாதிரி வந்து நம்ம வாங்கிட்டு பில்லு போட்டுக்கணும் பண்ணலாம். அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா பக்கமே வந்து பேகு, ஷொட்டரு, நம்ம குளிருக்கு ஏற்ற மாதிரி நல்லா லெதரில் வந்து சேல் பண்ணுறாங்க, அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தால் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கிளைமேட் நார்மலாக இருந்துச்சு, வெளியே வரும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. மழை அப்படியே சாரல் மழையாக வந்துட்டுருக்கு, மேகெல்லாம் வந்து கெட்டவே வந்துடுச்சு, அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது, ஓவர் கூலிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பிட்ட போகிற வழியில் பார்த்தாக்க கேரட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிலத்து பக்கமே, அது அப்படியே வாங்கிட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம ஊட்டி கேரட்னா ஊட்டி கேரட்டு தான் அந்தளவுக்கு இருந்துச்சு. அப்படியே நம்ம கேரட்டு அதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் கிளைமேட் வந்து ஓவரால் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம வந்து டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கும் வெளியே வந்ததுக்கும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருந்துச்சு, செம்ம கூலிங்காக இருந்துச்சு. நம்ம இங்கே பார்க்குற பில்டிங்கெல்லாம் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு, ஏன்னா அந்தளவுக்கு ஏற்ற இறக்கமாக கட்டியிருக்காங்க. அப்படியே மலைச்சாரல்லேருந்து இறங்குற மாதிரி வந்து கட்டியிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வேக்ஸ் மியூசியம், அப்புறம் ஆரர் ஹவுஸு, அப்புறம் விஆர் கேம்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட வந்து வேர்க்கடலை, முட்டை ஆம்லேட்டு, ப்ரெட் ஆம்லேட்டு எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பசி எடுக்குது, ஃபஸ்ட்டு இப்போ சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரெட் ஆம்லேட்டு போட சொல்லிவிட்டு ஆல் பண்ணி சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு, கிளைமேட்டுக்கு வந்து இருக்கிற குளிருக்கு சூடாக சாப்பிட்டோம், வேறு லெவலில் இருந்துச்சு.
மைனஸ் எல்லாம் போட்டு வேற லெவல்ல சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஆர்டர் ஹவுஸ் போலான்ட்டு அங்கே போனால் ஒருத்தருக்கு வந்து 50 ரூபீஸ், நாலு பேருக்கு 200 ரூபீஸ் வந்து பே பண்ணிவிட்டு அங்கேயும் உள்ளே போய் பார்த்தோம். இங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு டீ ஃபேக்ட்ரி தெரியுது, அந்த அதுக்கு கீழே தான் இருக்குது இது. ஆர்டர் ஹவுஸ்குள்ள பார்த்தீங்கன்னா கோஸ்டெல்லாம் வந்து சும்மா அந்த செஞ்சு வச்சு அப்படியே ஆடுறது சவுண்டு அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஓரளவுக்கு இது சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சானாக்கா நார்மல் தான். அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் வந்து கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே தான் வந்து ஊட்டியில் வந்து ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே இது கவர்மெண்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான் இது. ஒருத்தருக்கு வந்து 50 ரூபீஸு, நம்ம வந்து நாலு பேருக்கு வந்து 200 ரூபீஸ் ஆச்சு. உள்ளே போயிட்டு ஃப்ளவர்ஸு எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா பயகர ஃபால்ஸ் போகணும்னா அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்கிறதுனால அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த வழியாக போனாங்கனாக்கா பயகர ஃபால்ஸ் ஷூட்டிங் பார்ட்டு எல்லாமே பார்த்துட்டு வரலான்னு பார்த்தோம். அந்த இடத்துல போக முடியல. ஸோ அதனால் ஒரு ரெண்டு பிளேஸ் ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்திங்கன்னா வியூ கிளைமேட் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. பட்ஜெட் ட்ரிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு வந்து சுற்றிட்டுருக்கோம். எல்லா இடத்துலையும் கிளைமேட் வந்து ஓவராக இருக்குது. மழை வந்து மண் சரிவு எல்லாம் ஏற்பட்டுருக்கிறதுனால ஒரு சில இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டப்பேட்டா வந்து அங்கேயும் வந்து கிளைமேட் ஓவராக இருக்குது, அதனால போக முடியல. அதனால தொட்டி ஃபேக்ட்ரி பொட்டானிக்கல் கார்டன் அந்த அப்படியே லைனில் அப்படியே வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கனாக்கா பொட்டானிக்கல் கார்டனில் வேறு லெவலில் எல்லாம் ஓகேவா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இதில் க்ரீனாகவே வந்து இப்போ செடியிலே வந்து இந்தியா மேப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ இந்த டாப்லேருந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீடியோ இதை எடுத்துருவோம். இப்போ வந்து டாப் வியூவிலேருந்தும் நம்ம வீடியோ எடுத்தோம், அதுவும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ஊட்டியை வந்து மறக்காமல் வந்து வந்து பாருங்கள். கிளைமேட் வந்து இப்போ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓவரால் சேஞ்ச் ஆகிடுச்சு. செம்ம கிளைமேட்டாக இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஊட்டி ட்ரிப்பு எப்படின்னாக்கா நாங்கள் வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து ஊட்டி மேலே ஏறினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் போட்டோம், ஆஃப்டர்நூன் ரூம் போட்டு அடுத்த நாள் வந்து ஆஃப்டர்நூன் வந்து வெக்கேட் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா ஒன் டே தான் நம்ம வந்து ரூம் போட முடியும். ஏன்னா நம்ம ஃப்ரைடே வந்ததுனால ரூம் ரெண்ட் வந்து 2500 வந்து பார்த்தோம். அதுவே அந்த ரூம் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் பார்த்திங்கனாக்கா அதே 4000-5000 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வீக் டேஸில் வரது வந்து பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வந்து நார்மலாக ஆகும். ஸோ வீக் டேஸில் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஊட்டி வர பிளானெல்லாம். வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து நாங்கள் ஃப்ரைடே வந்து கிளம்புனோம், ஒன் டே ஆச்சு. அடுத்த நாள் வந்து ஈவினிங் கிளம்புறோம். 2 டேஸ் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ஊட்டியில் ரூம் போட திரும்பவும் வந்து அதே காஸ்ட்டு தான் ஆகும். இப்போ 2500 ஃப்ரைடே ஆன ரூமுக்கு, சாட்டர்டே பார்த்திங்கன்னா 5000 சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம அடுத்த நாள் வந்து நைட்டு 6:00 நாங்கள் இந்த பொட்டானிக்கல் கார்டன் பர்ச்சேஸிங் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம். ஊட்டியை விட்டு கிளம்புறதுக்கு வந்து பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 85 ரூபீஸ் தான் ஆச்சு. நீங்களும் அதே பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூரில் வந்து ரூம் போட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ஈஷா யோகா மையம் போயிட்டு சண்டே வந்து ஆஃப்டர்நூன் 3:00 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோவை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ அதை பிக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி பிளான் பண்ணிங்கனாக்கா நம்ம ஒன் டே நைட் மட்டும் ஊட்டியில் ஸ்டே பண்ணுற மாதிரியும், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான். ஒன் டே வந்து நமக்கு பட்ஜெட் கம்மியாகும். இப்போ ஊட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இருக்குது. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். நம்ம பட்ஜெட்டோட ஃபுல் அமௌண்ட்டு எவ்வளோ ஆச்சுனாக்கா ஒருத்தருக்கு 3000 தான் ஆச்சு. சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி வந்துட்டு ஊட்டி சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு 3000 தான் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம இடம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 500 ஆனாலையும் 3500 வந்து நம்ம ட்ரிப்பை முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து ட்ரிப்பு வந்து செம்மையாக போச்சு. நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற இதில் தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.